ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே அன்றைக்கி எடுத்த விளாக் தான் போட்டிருக்கேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஒரு 7:30 போல் தான் வந்து எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டுட்டு வந்துட்டு உளுந்தங்கஞ்சி வந்து காய்ச்ச ஆரம்பிச்சாச்சு. உளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா பவுடர் ரெடி பண்ணி வச்சுருப்பேன், நிறைய விளாகில் வந்து சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸ்லேயும் வந்து நான் போட்டிருக்கேன், விளாக்லேயும் வந்து போட்டிருக்கேன். இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. இது வந்து வெறும் உளுந்து மட்டும் கிடையாது, உளுந்தும் ப்ளஸ் கவுனி அரிசி ரெண்டும் சேர்த்து தான் நான் வந்து இதை வந்து காய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம் ரெகுலராகவே. இப்போ காஃபி டீக்கு பதிலாக இதுதான் வந்து ரெகுலராக நாங்கள் வந்து எடுத்துக்கிற காலையில் ட்ரிங்க். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் கவுனி அரிசி முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கேன்சரை தடுக்கக்கூடிய சக்தி நிறையா இருக்கனால கவுனி அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதை ரெகுலராக எப்படி சாப்பிட்லாங்கிறது வந்து யோசித்தப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட 1 இயராக நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம். நானும் பாப்பா, என் ஹஸ்பண்ட், எங்கள் மாமியார், என் பையன் இருந்த வரைக்கும் அவனும் சரி. இப்போ ஹாஸ்டலுக்கு போயிட்டு திருப்பி வந்தாலுமே அவனுக்கும் காய்ச்சி கொடுத்துட்டு தான் இருக்கேன். மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சோள சோறு வைக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே ஊற வச்சிட்டேன். ஒரு டம்ளர் சோள சோறை வந்து ஊற வச்சுருக்கேன். காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா மாவு இல்லை, அதனால நேற்றே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிவிட்டு தேங்காய் பால் கஞ்சி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெந்தயம் வந்து நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். அதனால் அதுவும் வந்து இருக்குது. இங்கே வந்து கஞ்சி வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கஞ்சி வேகிறது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கிட்ட ஆகும். ஆல்ரெடி நம்ம வறுத்து ரெடி பண்ணதுனால டக்குன்னு வந்து வெந்துடும். இது கொதிக்கிற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுவும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எந்த ரேசியூவில் வந்து அரிசி ஊற வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் வந்து ரேசன் புழுங்கு அரிசி, 2 டம்ளர் ரேசன் பச்சை அரிசி, 2 டம்ளர் வந்து நார்மல் இட்லி அரிசி, அதாவது கடையில் வாங்கக்கூடிய நல்ல அரிசி. அந் இது இப்படி தான் வந்து போடுவேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம் வந்து உளுந்து வந்து சேர்ப்பேன், அதில் 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்குவேன். இப்படி தான் நான் வந்து இட்லிக்கு வந்து மாவு வந்து ஊற வைப்பேன். இந்த ரேசியூ தான் வந்து வைப்பேன். இது வந்து 100 கிராம் உலக்கு, இதில் வந்து 2.5 உலக்கு வந்து நான் வந்து போடுவேன். எப்போவுமே வந்து இந்த அளவில் தான் நான் எப்போவுமே மாவு போடுவேன். இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும், இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாகவே இருக்கும். ரேசன் அரிசி கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால ஒன்றும் நல்லா இல்லாமலாம் இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும், வெள்ளை வெள்ளையன்னு நல்லாவே இருக்கும் இட்லி. இங்கே ஆல்மோஸ்ட் வந்து கஞ்சி ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் வந்து இதுக்கு இந்த கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு ஆல்ரெடி நான் காய்ச்சி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா டக்கு டக்குன்னு டெய்லி செய்கிறதுனால டக்கு டக்குன்னு அப்பப்போ காய்ச்சி செய்ய முடியாது இல்லையா. இது வந்து லீவாக இருந்தனால ஓகே, அப்படி இல்லை அப்படி ஸ்கூல்னால் கொஞ்சம் பரபரன்னு நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் லீவ் டயத்துலேயே இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. இங்கே அரிசியும் உளுந்தும் நான் வந்து ஊற வச்சுட்டேன். இது ஊர் இந்த கேப்பெலாம் இந்த கவுனி அரிசி கஞ்சி, அதாவது உளுந்தங்கஞ்சி இருக்கு இல்லையா, அது வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து தோல் உளுந்து தான் போட்டு அரைப்பேன். ரெகுலராக பார்த்தீங்கன்னா பொம்பளை பசங்களுக்கு வந்து தோல் உளுந்து சேர்க்கறது ரொம்ப நல்லது, இடுப்புக்கு நல்ல பலன். அது வந்து களியாக கொடுக்கலாம், களி வந்து ரெகுலராக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் நான் கஞ்சியாக காய்ச்சி பாப்பா பெரிய பொண்ணானதுலேருந்து இது தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம். அவள் மட்டும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம். அது ரெடி ஆயிடுச்சா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், பாப்பா வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுலேருந்து இன்னும் ஒன் வாரம் இது திருச்செந்தூர் போயிட்டு வந்து 1 வாரம் கழித்து எடுத்த விழா தான். அன்னையிலேருந்து தலைக்கு வந்து இடையில குளிக்க முடியல அவள், சரி கடலில் குளித்தவாள் இருக்குது, கடலில் குளிச்சுட்டு ரூமில் போய் குளிச்சிட்டோம், இருந்தாலும் வீட்டில் வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து தலைக்கு என்ன அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் நல்லெண்ணெய் அதோட 2 பல் பூண்டு 2 மிளகையும் தட்டி போட்டிருக்கேன். நல்லா காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னு. இந்த கஞ்சி ரெடியாக இருந்த கேப்பில் இந்த வெள்ளைப்பாகு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு இனிப்புக்கு வந்து இந்த வெள்ளைப்பாகு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒருத்தவங்களுக்கு கூட வேணும், ஒருத்தவங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பாகு தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். ஏன்னா வெள்ளத்தை போட்டால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். வெள்ளைப்பாகு இருந்தால் பாதி எடுத்துகிட்டு கூட நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் வந்து ஆற வச்சுக்கலாம். ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் குடிப்பாள், நான் கொஞ்சம் சூடாக குடிப்பேன், ஆனால் இவ்வளோ சூடாக குடிக்க மாட்டேன். எனக்கும் பாப்பாவும் கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆற வச்சுருக்கேன். இங்கே வந்து எண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து இந்த உளுந்தங்கஞ்சியை வந்து நம்ம குடிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மட்டும்தான், அதாவது இந்த சண்டே அன்னைக்கு மட்டும்தான் நம்ம ரிலாக்ஸாக வந்து குடிக்க முடியும். மற்ற எல்லா நாளும் ஒரு கையில் கத்தி, அதாவது காய் கட் பண்ணுறதுக்கு இருக்குது, இன்னொரு கையில் கப்பு இந்த உளுந்தங்கஞ்சி குடிச்சிக்கிட்டே வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து டைம் எடுத்து பொறுமையாக அந்த உளுந்தங்கஞ்சியை ரசித்து ருசித்து குடிச்சிட்டு பாப்பாவுக்கும் ஆறிடுச்சா அதுக்கும் அவளுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். பாப்பா வந்து படிச்சுக்கிட்டு
இருக்கா. ஏன்னா இப்போது டென்த்து போனதுலேருந்து கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் அதிக கவனமே செலுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவளே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிற அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கா அப்படி தான் சொல்லணும். ஏன்னா மேக்ஸ் வந்து கொஞ்சம் வீக் அவ கொஞ்சம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப மக்கு அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு போடுவாள், இருந்தாலும் என் பையன் அளவுக்கு இல்லைங்கிறது அதை சொல்லி சொல்லியே பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ அவளும் மேக்ஸ் வந்து நல்லா போடணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக வந்து போட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு கஞ்சியை கொடுத்துட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலையை வந்து லாண்ட்ரியில் அதாவது துணியை வந்து போட்டலாம் அப்படின்ட்டு அதை வந்து மிஷினில் வந்து போட்டு விட்டுட்ருக்கேன். இதை போட்டு விட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னாக்கும் இதுவும் ஓடி முடிஞ்சிடும், நம்மளுக்கு வந்து அப்புறமா காய போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்கா அதை போட்டுட்டேன். தேங்காய் பால் கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லது, உடல் சூட்டை வந்து குறைக்கக்கூடியது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தேங்காய் பால், பூண்டு, வெந்தயம் இதெல்லாம் சேர்றதுனால ரொம்ப நல்லதுங்கிறக்காக நான் இதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து இதோட ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இன்னொரு சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோடய லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பூண்டு, அந்த வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம எவ்வளோக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த தண்ணி அதை விட கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல குழைவாக வந்து வேகணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேன்னா அதுக்கு வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து வைப்பேன். அந்த அளவு வச்சுட்டு குக்கரில் வந்து விசில் போட்டுடலாம். இது வேகிற இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் தேங்காய் உரிச்சிட்டு தேங்காய் பாலுக்கு வந்து ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு துவையலும் அரைக்கணும், அதுக்கும் தேங்காய் தான் வேணும். தேங்காய் வச்சு இந்த துவையல் வந்து அரைப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த கஞ்சிக்கு. அதனால் தேங்காய் வந்து உரிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு தேங்காய் வந்து உரிப்போம் அப்படின்ட்டு உரிச்சிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்டை வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பியிருக்கேன், காய்கறி எதுவுமே இல்லை அப்படிங்கிறக்காண்டி அவளுக்கு வந்து அவளை வந்து மார்க்கெட் வந்து அனுப்பிப்பேன். சண்டே ஒரு நாள் ரெஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அன்றைக்கி தான் அதாவது ஜென்ஸுக்கும் சரி லேடிஸுக்கும் சரி நிறைய வேலை இருக்கும். பொதுவாக எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படி தான், மற்ற வீட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ தான் அன்றைக்கி தான் ஏதாவது ரிப்பேர் வேலை, வீடு க்ளீன் பண்ணுறது, என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் எங்கேயாவது போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, காய்கறி இந்த மாதிரி ஏதாவது வாங்க சொல்கிறது, இந்த மாதிரி சில வேலைகள்லாம் வச்சுருப்பேன் அன்னைக்கு. அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து சில வேலைகள்லாம் வந்து வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து பார்க்குறது. இங்கே வந்து தேங்காய் வந்து ரெடி பண்ணிட்டேன், தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணியாச்சு. இங்கே கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல குழைவாக வந்து இருக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கரண்டியை வச்சு நல்லா வெந்து வந்திருக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இருக்கேன் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு, அதாவது ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் இருக்குல்லையே அது ஃபுல்லாகவே வந்து நல்ல பெரிய தேங்காய் தான் அது, அதனால் ஃபுல்லாகவே அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா உடனே சாப்பிட போகிறீங்கன்னா எல்லா பாலையும் உடனே ஊற்றிடலாம். அப்படி கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா பாதி பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மீதி பால் வந்து சாப்பிடும் போது ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் எவ்வளோ பால் ஊற்றிக்கனாலும் உங்களுக்கு நல்லா திக்காயிரும், அதனால் சாப்பிடும் போது வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே இப்போ சாப்பிட போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. சரி 9:30 ஆயிடுச்சுங்கிறக்கா எல்லாருமே பசியும் வந்துருச்சு, அதனால் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நான் வந்து சாப்பிடவுடனே என் ஹஸ்பண்ட் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நானும் அவங்களும் சாப்பிட்டுட்டா பாப்பாவுக்கும் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவளுக்கு தான் இப்போ கொண்டு போய் கொடுத்து விட்ருக்கேன் சார். கொடுத்துட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா அதை என்னென்னு நான் சொல்லி விட்ருக்கேன். ஏன்னா சில பொருள் வந்து நம்ம போய் பார்த்தா தான் நம்மளுக்கு இதெல்லாம் வாங்கணும்னு சில பொருள் வந்து தோணும். காய்கறிகளாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் போகும்போது சில காய்கறி நம்ம கண்ணுக்கு படும்போது அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு தோணும். ஆனால் வீட்டில் இருந்து நம்ம எழுதி கொடுக்கும்போது ரெகுலராக வாங்கக்கூடிய ஒரு சில காய்கறி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ மேக்ஸிமம் டைம் இருந்தால் நான் போவேன், டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் யோசித்து இந்த மாதிரி நாட்களில் நான் வந்து எழுதி கொடுப்பேன். பாப்பா வந்து கடலை கேட்டிருந்தா மரவள்ளி கிழங்கு அடை வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி அதெல்லாம் வந்து யாவகமாக வந்து எழுதி கொடுத்து விட்டுருந்தேன். பெரண்டை, வல்லாரை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது வந்து வாங்குவேன். அப்புறம் கார்ன் புலாவ் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக ஸ்வீட் கார்னும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறக்காக அதுவும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது கிலோ வந்து 50 ரூபா. இதை தனியாக நம்ம கடையில் வாங்கி ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கி சாப்பிட்டோன்னாக்க ஒரு பாக்ஸே வந்து 10-20 ரூபாயை நினைக்கிறேன் ஒரு, அதாவது ஒரு கப்பு. அதுக்கு இது தேவலாம் அப்படிங்கிறக்காக நான் இதை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா இதில் வந்து நிறையா இருக்கும், நிறைய பேர் சாப்பிட்லாம். அதோட 2-3 டிஷ்ஷாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக. அதோட வெண்டைக்காய், வாழைப்பூ, இதெல்லாம் வாழைப்பூலாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவேன் பெரும்பாலும். நான் வாங்கக்கூடிய மெயினான காய்கறின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட், பீட்ரூட், பீர்க்கங்காய் வாங்குவேன், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வாங்குவேன். இந்த சில ஐட்டங்கள் ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும். சில காய்கள் அங்கே போனால் தான் எனக்கு ஞாபகம் வரும், மறந்துடுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம என்ன எழுதி கொடுக்குறோமோ அதை தவிர்த்து வந்து வேறு எதுவும் வந்து வாங்க மாட்டாங்க. என்ன ஒரு காயாக இருந்தாலும் வாங்க மாட்டாங்க, நம்ம எழுதி கொடுக்காத. ஏன்னா நம்ம வந்து வாங்கினாலும் திட்டுவோம், வாங்கலைனாலும் திட்டுவோம், அந்த மாதிரி தான். அதனாலேயே வந்து வாங்க மாட்டாங்க, ஏன் இதை வாங்கணும் அப்படின்னு வந்து கேள்வி வரும் அப்படிங்கிறக்காக
கொடுக்கவே வாங்க மாட்டாங்க. அதாவது நீ இதை சொல்லலை இல்லை அதனால நான் வாங்கலை, ஏங்க அது கூட இருந்தால் அதை வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு நான் வந்து சொன்னால் அது இருந்தால் வாங்கியிருக்கலாமே, வாங்கிட்டு வந்தால் நீ ஏன் வாங்கினேன்னு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனாலேயே பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க. வாங்கிட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் தான் இதெல்லாம் வச்சுருக்கேன் இப்போதைக்கு, ஏன்னா பழம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறக்கா இதில் வச்சுருக்கேன். சரி மாவுக்கு ஊற வச்சுருந்தால அதுவும் வந்து ஊறிடுச்சு, அதையும் போட்டு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறக்கா அதுதான் வந்து போட்டு விட்டுருக்கேன். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நான்வெஜ் பெரும்பாலும் இப்போ என்னென்னா என் பையன் இருக்கும் போது ரெகுலராக வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். முன்னாடி விலாகில் பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும், அவன் இருந்தால் தான் நான்வெஜ் வந்து பிரியமாக சாப்பிடலாம். பாப்பா வந்து அந்தளவுக்கு இருமாடா நம்மளுக்கு என்ன இன்னமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுவே சாப்பிட்டா தான் நம்ம வந்து திருப்தியாக சாப்பிட முடியும். எங்களுக்குமே இப்போ அந்த அளவுக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். கடையில் போய் சாப்பிட்றோம்னா அது என்றைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறதுனால ஓகே, வாரம் வாரம் வீட்டில் வாங்குறது 15 அதாவது வாரத்துக்கு 2 தடவை வாங்குறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் வாரத்துக்கு 2 தடவை வாங்குறது, இப்போ அப்புறம் வாரத்துக்கு 1 நாளாக இருந்துச்சு, இப்போ அதையும் வந்து குறைச்சிக்கிட்டுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் சரி இன்றைக்கி நாட்டுக்கோழி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அது வாங்கிட்டு வந்துட்டாங்க என் ஹஸ்பண்ட், அதனால் அதை வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு வந்து அதுக்குள்ளே தலையில் வந்து எண்ணெயை தேய்ச்சி விட்டுலாம், ஏன்னா நல்ல சிக்கு அவ தலை வேற, சும்மாவே அவ தலை வந்து கொஞ்சம் அது என்ன சொல்கிறது பறண்டு போன தலை மாதிரி இருக்கும், அதாவது தேங்காய் நார் மாதிரி இருக்கும்லையே அந்த மாதிரி முடி அவளுக்கும் சரி எங்கள் எல்லாருக்குமே அப்படித்தான், அதுலேயே அவளுக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணி நல்லா அடித்து தேய்ச்சி விட்டுருந்தேன், அவளுக்கு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் தேய்ச்சி குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour வச்சு தான் வந்து குளிக்கணும். பாப்பாவுக்கு வந்து எப்போ தலைக்கு ஊற்றினாலும் நான் கொஞ்சம் என்ன காய வச்சு தேய்ச்சிட்டு தான் குளிக்க ஊற்றுறது, அதாவது அவள் பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது, ஆனால் அவள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவளுக்கு அடிக்கடி வந்து கோல்டு பிடிக்கும், டக்குன்னு எதுனாலும் ஒன்று உடனே இன்ஃபெக்ஷன் ஆயிரும், ஃபீவர் வந்துடும், கோல்டாக வரும், இருமல் வரும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் இல்லை, அதனால் அவளுக்கு கொஞ்சம் எண்ணெயை மட்டும் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour வச்சுருந்துட்டு அப்புறம் அவளை வந்து குளிக்க சொல்லிடுறது. அந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே தேய்ச்ச உடனே வந்து குளிச்சிரு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். அதனால் அவளுக்கு தேய்ச்சி வச்சுட்டு கொண்டே போட்டு விட்ருக்கேன், அவள் வந்து கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நான் வந்து எனக்கு கொஞ்சம் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் வந்து திருச்செந்தூர்லேருந்து போயிட்டு வந்து மறுநாளே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா குளிச்சாச்சு. இருந்தாலும் இந்த சாட்டர்டே சண்டே அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்மளுக்கு தேவையானது எதாவது செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் அதை வந்து பண்ணுறது. ஏன்னா எப்படியும் குளிக்கிறதுக்கு லேட் ஆயிரும், அதுக்கிடையில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது க்ளீனிங் ஒர்க் இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு நல்லா எண்ணெயை தேய்ச்சதுக்கப்புறம் நானும் தேய்ச்சி தலையை நல்லா ஏற்றி ஒரு பன் மாதிரி வந்து போட்டாச்சு. இங்கே அப்பப்போ வந்து மாவு போட்டிருந்தாலே அதையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதையும் பார்த்துட்டு இப்போ வந்து சமையலுக்கு வேண்டியதை வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து உரிச்சிக்கிட்டு இருக்கேன், வெங்காயம் வந்து உரிச்சிக்கிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி வந்து காய வச்சுருக்கேன், ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது கொஞ்சம் சூடாக தண்ணி வச்சு குளித்தா நல்லாயிருக்கும், சளியும் பிடிக்காது அப்படிங்கிறக்காக தண்ணி வந்து காய வச்சுருக்கேன் அவளுக்கு குளிக்கிறதுக்காக. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இதெல்லாம் கிடையாது, ஏன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கேஸே தேவலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஹீட்டர் வந்து வைக்கலை. அதனால் பாப்பாவுக்கு வந்து வேணுங்கிற தண்ணியை வந்து அடுப்புலேயே வந்து போட்டு கொடுத்துருவோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா விறகு வச்சுருந்தேன், அதில் தான் வந்து போடுறது. இப்போ வந்து கேஸ் அடுப்புலேயே வந்து போட்டுறது ஃபுல்லாகவே, ஏன்னா கேஸ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 month வரும் எல்லாமே போட்டாலுமே. எங்கள் அத்தை எங்கள் பாப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான், அதனால் அவங்களுக்கெல்லாம் போட்டுட்டு போக மீதி வந்து யூஸ் நல்லா 1 month தாராளமாக வரும் எனக்கு. ஒரு அப்படி இல்லைன்னாலும் ஒரு 28 நாள் கம்பல்சரி வந்து வந்துடும். வெங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து துணி ஓடி முடிச்சிருச்சு, சரி அதையும் காய போட்டுடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு காலையிலேருந்தே அடுத்தடுத்துன்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஆக்சுவலாக பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலை தான், ஆனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் கழுவிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, ஏன்னா பெரும்பாலும் வேலை இருக்குது அப்படின்ட்டா அந்த வேலையெல்லாம் குறைச்சிக்குவேன். எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்ம போய் படுத்துட்டோம்னா நம்மளை யார் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஓகே, எல்லா நாளும் முடியலைன்னு நம்ம படுத்துருந்தோம்னா வீட்டில் உள்ள யார் வந்து பார்க்குறது, வீட்டில் உள்ள எல்லாரையுமே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக ஓரளவுக்கு என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சா நான் அந்த வேலையை பார்ப்பேன். இல்லை இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் முடியாமல் படுத்துருவோம் அப்படின் மாதிரி யோசனை பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த வேலையை ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா அதை வந்து ஏன் க்ளீன் பண்ணலன்ட்டு யாருமே கேட்க போகிறதில்ல. நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு
என்னமோ நம்ம தான் இந்த வீட்டையே தூக்கி நிமித்துறது மாதிரி எல்லா வேலையும் நம்ம இழுத்து போட்டு பார்த்துட்டு முடியலன்னு படுத்த உடனே எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி, உன்னை யார் இவ்வளோ வேலையும் இழுத்து போட்டு பார்க்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அதை ஏன் ஆனால் அதையே வந்து சுத்தம் பண்ணாமல் போட்டு வைங்க, அதை ஏன் சுத்தம் பண்ணா, இதை ஏன் சுத்தம் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. அப்படியும் கேட்பாங்க, இப்படியும் கேட்பாங்க, நம்ம என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை எதை எதை எப்பப்போ பார்க்கணுமோ அப்பப்போ பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறது. ஆனால் மேக்ஸிமம் வந்து சண்டே அன்றைக்கி தான் இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து வச்சுருப்பேன். அதாவது மெயினாக வந்து பாத்ரூம் டாய்லெட் அன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் டைம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற. இன்றைக்கி மாவு போடுற வேலை எக்ஸ்ட்ரா வந்ததுனால அந்த வேலையை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கிடையில் சமையல் வேலையும் பார்க்கணும்னா அப்படிங்கிறக்காக பாப்பா வந்து தலைக்கு வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டா, தேய்ச்சி விட்டுட்டு வந்துட்டேன். அவள் வந்து குளிச்சுட்டு வந்துட்டா, நான் வந்து கொஞ்சம் லேட்டாக சமையல்லாம் முடிச்சுட்டு குளிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு கோல்டோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எப்போவுமே இருக்காது. எனக்காவது ஒரு நாளைக்கு ரேராக பிடிச்சிச்சின்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் என்னை பாடாக படுத்திட்டு தான் போவோம். ஆனால் பிடிக்காத வரைக்கும் ஒன்றும் இல்லை, சளி பிடிக்காத வரைக்கும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. இங்கிட்ட வந்து குழம்பு தாளித்து விட்டுட்டு, அதாவது நாட்டுக்கோழி குழம்பு தாளித்து விட்டுட்டு இங்கிட்ட வந்து பாத்திர விளக்க வந்துட்டேன். மாவு வந்து உளுந்து அள்ளிட்டு அரிசியை வந்து போட்டு விட்ருக்கேன், அதை ஆடிக்கிட்டே இருக்கணும். சைடில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து வெள்ளைச்சோறு, அதாவது சோள சோறு உருண்டை இருக்குல்லையே, அதை வந்து ரெடி பண்ணிடலான்ட்டு நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து மிக்சியில் இந்த மாதிரி குருண மாதிரி வந்து திரித்து எடுத்துக்கலாம். குறை குறைன்னா நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு குக்கரில் வந்து ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வந்து வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கு வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சோடனே இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு விசில் விட்டு இறக்க வேண்டியதான். இங்கே வந்து நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாவு வந்து ஆட்டி அள்ளிட்டேன், கையோடு கரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து கரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி காலையில் லேட்டாக எந்திரிக்கிறோன்னு தான் பேர், ஆனால் மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவோம், ஆனால் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருவோம். எப்படா சண்டே வரும்னு நினப்போம், ஆனால் ஏண்டா வருதுங்கிற மாதிரி ஆகிரும் கடைசியில். இல்லை எல்லா நாள் மாதிரியே இருந்துட்டா தேவலைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னமோ சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக 10 மணி 12 மணி வரையும் தூங்கி எழுந்திரிக்கிற போகிற மாதிரியும், நம்மளுக்கு யாரை சமைச்சு கொடுக்க போகிற மாதிரியும் தான் நம்ம நினைக்கிறது. எல்லா நாளும் நம்ம தான் செய்ய போகிறோம். சரி, அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாம்னு நினச்சா கூட நம்மளுக்கு முழிப்பு வந்துடும், அது என்னமோ தெரியல. எனக்கு மட்டும்தான் அப்படியா, எல்லாருக்கும் அப்படியான்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து சரி இன்றைக்கி ஒன்றும் வேலை இல்லை, பையன் எழுந்திரிப்போம், யார் கேட்க போகிறா அப்படின்ட்டு லேட்டாக எழுந்திரிக்கலாம் லேட்டாக எழுந்திரிக்கலாம்னு நினச்சிக்கிட்டே படுப்போம். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முழிப்பு வந்து, அதே ஸ்கூல் டைத்தில் யாருங்க சீக்கிரம் எழுந்திரிக்கணும் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னே அப்போயும் தூக்கம் கெட்டு போயிடும். அது முதல்ல எப்படி பார்த்தாலும் நம்ம தூக்கம் கெட்டு போயிடுறது உறுதியாகிடுது. பாத்திரம்லாம் விலக்கி முடிச்சுட்டு மாவை கரைச்சி வச்சுட்டு அந்த பாத்திரத்தையும் கையோட கழுவி வச்சுட்டு கிரைண்டரும் கழுவியாச்சு, அடுப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இது போக ஒயிட் ரைஸும் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன், ஏன்னா என் ஹஸ்பண்ட் அந்த மில்லட்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வச்சா சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு விருப்பமாக இருக்காது. சரி, அவங்களுக்காக கொஞ்சம் அதை வச்சுட்டு எனக்கும் பாப்பாவுக்காக தான் மெயினாக இது வந்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும் இந்த டிஷ்ஷு, களியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மில்லட்டில் செய்கிற எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நான்வெஜ் குழம்பு வச்சு கொடுத்துட்டு அவளுக்கு சூப்பராக வந்து சாப்பிடுவாள். குழம்பு மட்டும் தான், சிக்கன் சாப்பிட மாட்டாள். அதனால் முடிஞ்ச வரையும் அவளுக்கு பிடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்பப்போ வைப்பேன், இருந்தாலும் ரெகுலராக ஃபாலோ, அதாவது வார வாரம் அப்படின்னா வார வாரம் கம்பல்சரி பண்ணுறதுலாம் கிடையாது. ஞாபகம் இருக்கும், சில சமயம் மறந்து போயிடும், சில சமயம் நம்ம நினைக்கிற டயத்தில் அந்த மில்லட் வந்து இல்லாமல் போயிடும், அதனால இப்படியே வந்து போயிட்டே இருக்கும். துணி ஓடி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரம் க்ளீன் வந்து போட்டு விட்டலான்னு அதையும் வந்து போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா சண்டே அன்னைக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாத நம்மளுக்கு வந்து ஒரு சில ஐட்டம்லாம் அப்படியே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோறு வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி நல்லா வாழை இலையில் வச்சு சிக்கன் குழம்பை வச்சு சிக்கனையும் வச்சு சூப்பராக வந்து சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பாப்பாவுக்கு தான் ரொம்ப நேரம், அது இன்றைக்கி என்னென்னு தெரில, பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னுட்டான். என்னடா இது வம்பாக இருக்குது, நம்ம செஞ்சு வைக்கிற அன்னைக்கு கூட உண்மையே சாப்பிட மாட்டாள், பசிக்கலை, எப்போ கேட்டாலும் பசி இல்லை பசி, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் மற்ற நாளுகளில். இன்றைக்கி பார்த்தா அவள் 12:30 ஆரம்பிச்சிட்டான், சாப்பிட்லாம் சாப்பிட்லாமா சாப்பிட்லாமா ரெடி ஆயிடுச்சா, இல்லை பாப்பா இன்னும் ரெடி ஆகலை இன்னும் கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி. அதுக்கப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சரி அவளுக்கு சிக்கனே சேர்த்து ஊட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு அந்த சோளை உருண்டையை வச்சு அவளுக்கு ஊட்டி விட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு உருண்டை சாப்பிட்டா கூட போதும் வயிறு ஃபில்லிங் ஆயிரும். அதனால் நானும் பாப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பாப்பாவுக்கு ரெண்டு உருண்டையை வச்சு கொடுத்து விட்டுட்டேன். எப்படியோ நம்ம வந்து ஒரு உருண்டை சாப்பிட்டுக்கலாம், என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு உருண்டை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து
இதுக்கு முன்னாடி போட்டிருந்த விளாகில் வந்து சொல்லியிருப்பேன், பாப்பா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 9th வாங்கியிருக்கா அவளோட கிளாஸில் அப்படின்ட்டு. ஈரோடு மயசார் தான் வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பையனோடது ப்ளஸ் டூவில் வந்து மார்க்கு செகண்டு வாங்கினான் இல்லையா, அதுக்கு கொடுத்த சீல்டு இது. அது வந்து உள்ளே தான் வச்சுருந்தேன். இப்போ சரி இது ரெண்டையும் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு இதையும் பாப்பாவோடதையும் பக்கத்தில் பக்கத்தில் வந்து வச்சுருக்கேன். சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இதெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, உள்ளே தூக்கி போடுறத விட இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா. இதோடு இந்த விளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை பை.